எங்கள் வீட்டு கடைக்குட்டி இந்த நியூட்டலாவை வச்சுக்கிட்டு எதையாவது செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரே அடம் பார்த்தா கவரை பிரித்து நக்கிட்டு இருக்கான். அப்போ தான் தெரிஞ்சது அவன் இந்த மில்க் ஃப்ராத்தரை வச்சு விளையாடத்தான் ஆசைப்பட்டிருக்கான்னு. அவன் கண்ணுக்கு அது விளையாட்டு ஜாமான் போல இருந்திருக்கும் போல. சரி சரி, என்னத்தையோ பண்ணிட்டு போ. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எதையாவது உருட்டலைன்னா அவனுக்கும் பொழுது போகாது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, எங்கள் வீட்டு லிட்டில் மாஸ்டர் செஃப் அவன். பல நேரங்களில் நானே அவன்கிட்ட போட்டி போட்டு மொக்க வாங்கியிருக்கேன்னா பாருங்க. இன்னொரு நல்ல விஷயம், அவனை நம்பி கிச்சனை கொடுக்கலாம். போகும்போது கிச்சனை நீட் பண்ணி கொடுத்துருவான், நான் செஞ்ச குப்பையும் சேர்த்து. சரி, இன்னைக்கு என்னதான் பண்ண போறான்னு பார்ப்போம்னு பார்த்தா சட்டுன்னு நாளே பொருள் வச்சு ஒரு மில்க் ஷேக் பண்ணிட்டான். பால், சீனி, ஐஸ் கியூப்ஸ், நியூட்டெல்லாம், அவ்வளோதாங்க. சட்டுன்னு ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணிட்டான், அதுவும் மிக்சியே இல்லாமல். உண்மையிலேயே செம டேஸ்டாக இருந்துச்சுங்க. ஆனால் என்ன பாவம் பிள்ளை, அதை டெக்கரேட் பண்ணுங்கிற ஆசையில் தான் விப்பிங் க்ரீமை வச்சுக்கிட்டு பாடாப்பட்டான். அதில் மட்டும் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஃபைனலாக அவன் ஆசைக்கு கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் தூவி ஒரு ஸ்ட்ராவையும் வச்சு மில்க் ஷேக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டான். உனக்கு தெரியுமாங்க, எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் மில்க் ஷேக் போட்டு கொடுத்து அவங்க குடிச்சதுக்கப்புறம் தான் அவனுக்குன்னு ஒரு கிளாஸ் திரும்ப செஞ்சு குடித்தான். அதுதாங்க எங்கள் ரியல் மாஸ்டர்.